செம்மொழி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கள்ளி செடிக்கு அருகில் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் நாய், தன்னுடைய குழந்தைக்கு கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கும் தாய், இதில் யார் நாய் யார் தாய்னு ஒரு கவிஞன் அழகா கேட்டார். காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்துலலாம் பெண் குழந்தைகள் பிறந்தாவே மிகப்பெரிய பாவமா நினைச்சு ஒரு சில தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுடுவாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கி சாகிறத விட தன்னுடைய குழந்தை எந்த கஷ்டமும் இல்லாத இப்பயே இறந்துடணும்னு சொல்லிட்டுதான் ஒரு சில தாய்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுடுவாங்களாம். இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் பெண்கள் நாட்டின் கண்கள், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு பெண்களுக்கு ஆதரவா பல குரல்கள் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்துலதான் பெண்கள் பெரிய பெரிய சாதனைகள்லாம் படைச்சாங்க. ஆனா இப்ப நம்முடைய நாட்டில் நடக்கும் அவல நிலை என்ன தெரியுமா? கடலூரில் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த மாணவிகள் தன்னுடைய கைப்படவே லெட்டர் எழுதி வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராத நின்னு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம், தன்னுடைய பெற்றோர்களுக்கு அடுத்து நம்ம நம்பிக்கையா பள்ளிக்கூடத்துக்கு யார நம்பி அனுப்புறோம்? ஆசிரியர்களை நம்பிதானே. இப்படி ஒரு சில ஆசிரியர்கள் பண்ற தவறால ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்குமே கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த நிலை மாற வேண்டும். இந்த ஆண்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், பெண்கள் நாங்கள் எப்பொழுதும் பட்டாம்பூச்சிகளாக இருக்க ஆசைப்படவில்லை, நீங்கள் விட்டால் மட்டும் பறக்கும் பட்டமாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். நன்றி.